நாற்காலிக்காரர் நாடகம் இயற்றியவர் நா முத்துசாமி ஆசிரியர் குறிப்பு இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்க்கலாம் நா முத்துசாமி அவர்கள் வந்து தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு அவருடைய முழு பெயர் வந்து நடேசன் முத்துசாமி அவர் இந்த பேரில் தான் வந்து சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காரு யார் துணை அப்படின்றது தான் வந்து இவருடைய முதல் சிறுகதை காலம் காலமாக அப்படின்றது இவருடைய முதல் நாடகம் 1977 ஒரு கூத்து பட்டறையை நிறுவியிருக்காரு இவருடைய அப்பாவும் பிள்ளையும் சுவரொட்டிகள் படுகலம் கட்டியக்காரன் நாற்காலிக்காரர் அப்படின்றதெல்லாம் இவருடைய புகழ்பெற்ற நாடகங்கள் நீர்மை அப்படின்ற சிறுகதை தொகுப்பையும் பூட்டிய வண்டி அப்படின்ற கட்டுரை தொகுப்பையும் எழுதி வெளியிட்டிருக்காரு சங்கீத நாடக அகாதமி விருதையும் தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறை விருதையும் பெற்றவர் இந்திய அரசுடைய பத்மஸ்ரீ விருதை பெற்ற பெருமைக்குரியவர் இவர் இப்போது நாற்காலிக்காரர் அப்படின்றது எதை சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரசியலை மையமாக கொண்டு எழுதப்பட்ட கதை இப்போது நாற்காலிக்காரர் அப்படின்ற நாடகத்தில் கதை மாந்தர்கள் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நாற்காலிக்காரர் வேடிக்கை பார்ப்பவர்கள் சீட்டுக்கட்டு குழுவினர் ஒரு 9 கோழி குண்டு குழுவினர் ஒரு 9 இருக்காங்க இப்போது நாற்காலிக்காரருடைய கதை கருவை பற்றி பார்க்கலாம் பொதுமக்களால் அரசியல் எப்படி வந்து கட்டமைக்கப்படுகின்றது அப்படின்றது தான் இந்த நாடகத்துடைய கதை கருவாக இருக்கிறது இப்போ இந்த நாடகத்தில் நாற்காலிக்காரர் வந்து பொதுமக்களாகவும் வேடிக்கை பார்ப்பவர்கள் வந்து ஊடகங்களாகவும் இருக்காங்க அதாவது ஊடகங்கள்னால் ப்ரெஸ் மீடியா இருக்குல்ல அது மாதிரி சீட்டுக்கட்டு குழுவினர்களும் கோழி குண்டு குழுவினர்களும் இரு வேறு அரசியல் கட்சிகளாக இங்கே நாடகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க இப்போ நம்ம கதை சுருக்கத்தை பார்க்கலாம் ஒரு அரங்கத்தில் நாற்காலியில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அரங்கத்துடைய இடதுபுறத்தில் சீட்டுக்கட்டு குழுவினரும் வலதுபுறத்தில் கோழி குண்டு குழுவினரும் இருக்காங்க அவர்கள் இருவரும் விளையாடுறதை வந்து ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு வேடிக்கை பார்ப்பவர் கோழி குண்டு குழுவினர்கிட்ட இந்த விளையாட்டு நல்ல விளையாட்டு இந்த சீட்டுக்கட்டு நம்ம பாரம்பரியே இல்லை அப்படின்னு சொல்ல நாற்காலிக்காரர் என்ன சொல்கிறாருன்னா நீ காட்டுற ஆர்வத்தில் அவங்க வேட்டி விலகிறது கூட தெரியாமல் விளையாடுறாங்க அமைதியாக இருந்து விளையாட்டப்பாரு ஆர்வம் காட்டாதுன்னு சொல்கிறாரு அதை கேட்ட வேடிக்கை பார்ப்பவங்க உன்னால் அமைதியாக இருக்க முடிகின்றதா ஊரு காரி வர சொல்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயத்தில் சீட்டுக்கட்டு குழுவில் சீட்டு மூளைக்கு வேலையை கொடுக்கும் அதில் தோக்கிறவன் முட்டால் ஜெயிக்கிறவன் அறிவாளின்னு தூண்டி விடுறாங்க அதை கேட்ட சீட்டுக்கட்டு குழுவில் ஒருத்தன் வேடிக்கை பார்ப்பனைய பார்த்து போயா போயா அப்படின்னு சொல்கிறான் கோழி குண்டு குழுவினரும் போயா போயான்னு சொல்லி கேலி செய்கிறாங்க உடனே வேடிக்கை பார்ப்பவங்கள போயா போயா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு விளையாட்டா அப்படின்னு சொல்ல சீட்டுக்கட்டு குழுமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பேசாமல் வாழ்க ஒழிக அப்படின்னு கோஷம் போடலான்னு ஒருத்தன் ஆலோசனை சொல்கிறான் இது சம்பந்தமாக ரெண்டு குழுவும் விவாதம் செய்கிறாங்க உடனே வேடிக்கை பார்ப்பவன் உங்களுடைய விவாதத்தில் யாரும் கவனிக்காதப்போ ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார் இரண்டு குழுவினரும் ஒருத்தர் ஒருத்தரை மாற்றி கை காமிச்சிக்கிறாங்க உடனே வேடிக்கை பார்ப்பவர் அடுத்தவரை கை காட்டு உங்கள் ஆள் காட்டி வரலெல்லாம் இணைச்சா குறுக்கும் நெடுக்குமா பல கோடுகள் உருவாகும் அதனால் நீங்கள் எல்லாரும் தவறு செஞ்சுருக்கீங்க கோஷம் வேறு காரியம் வேறு அப்படின்னு சொல்கிறாரு கோஷம் காரியம் இரண்டுமே செய்யலாமா அப்படின்னு விவாதிக்கிறாங்க விவாத முடிவில் கோஷமே போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் வாழ்கன்னு சொல்கிறதா ஒழிகன்னு சொல்கிறதான்னு ஒருத்தன் கேள்வி எழுப்புகிறான் உடனே வேடிக்கை பார்ப்பவர் சீட்டுக்கட்டு குழுவினர்கிட்ட கோழி குண்டு குழுவினரை ஒழிகன்னு சொல்லுங்கள் கோழி குண்டு குழுவினர்கிட்ட போய் சீட்டுக்கட்டு குழுவினரை ஒழிகன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கோஷம் போடுறதுக்கு ஐடியா கொடுக்குறாரு இருவரும் தங்களை தாங்களே வாழ்க அப்படின்னு சொல்லிக்கோங்க அப்படின்னும் வாழ்க ஒழிக கவிதை போல இல்லை அப்படின்னு பேசி பேசியே அவங்கள தூண்டி விடுறாரு கவிதை எழுதுவதிலும் இரு குழுவினருக்கும் சண்டை ஏற்படுகின்றது ரெண்டு பேரையும் இப்போ வேடிக்கை பார்ப்பவர் வந்து அமைதிப்படுத்துகிறாரு அதே நேரத்தில் தாகம் ஏற்பட்டதுனால சிலர் தண்ணீர் தண்ணீர்னு கோஷம் போட தொடங்கினாங்க கோஷம் போட வேண்டிய இடத்துல காரியம் செய்கின்றீர்கள் காரியம் செய்ய வேண்டிய இடத்துல கோஷம் போடுறீங்க தண்ணீர் வேணும்னா நாம் தான் போய் எடுத்துகிட்டு வரணும்னு வேடிக்கை பார்ப்பவர் ஒருத்தர் சொல்கிறாரு ஒவ்வொரு குழுலேருந்தும் ஒருத்தவங்க போயிட்டு தண்ணீர் கூஜாவை கொண்டு வராங்க வேடிக்கை பார்ப்பவர் ஆளுக்கு ஒரு கூழாங்கல்ல எடுத்து கூஜாவில் போடுவோம் யாருடைய கூஜா முதல்ல தண்ணீர் நிரம்புதோ
அவங்க தான் வெற்றியாளர்னு சொல்கிறாரு. இதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. நாற்காலியை உட்காந்துட்டு இருக்கிறவர்கிட்டையும் ஒரு கல் கொடுக்குறாங்க. அந்த இரண்டு குழுவினரும் அவங்கவுங்க கூஜால பால் இருக்குது, இளநீர் இருக்குது, தேன் இருக்குது, பதநீர் இருக்குன்னு சொல்லி பிரச்சாரம் செய்கிறாங்க. உடனே வேடிக்கை பார்ப்பவர் திக்கெட்டும் சென்று வெற்றி வாவை சூடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திசைக்கு ஒருத்தவங்கள அனுப்பிவிடுறாங்க. கடைசியில் ரெண்டு கூச்சாவும் சமமாக இருக்கத்தை பார்த்த அந்த வேடிக்கை பார்ப்பவர் நாற்காலிக்காரர்கிட்ட போய், உன்னிடம் உள்ள ஒரு கல்லை யாருக்காவது போட்டு வெற்றி தோல்வியை தீர்மானி அப்படின்னு சொல்கிறார். நாற்காலிக்காரர் கொஞ்சம் அச்சப்படுறாரு. நாற்காலிக்காரருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு ரெண்டு குழுவினர்கிட்டையும் வாக்குறுதி கேட்குறாரு வேடிக்கை பார்ப்பவர். அவங்க ரெண்டு குழுவும் வாக்களித்ததுக்கப்புறம் இவர் நாற்காலிக்காரர் என்ன செய்கிறார்னா, சீட்டு கட்டு நம் மரபில் இல்லை, கோலி தான் நம் பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோலி குண்டு குழுவினர் கூஜாவில் கல்லை போடுறாரு. இப்போது வெற்றி பெற்ற கோலி குண்டு குழுவினர் சீட்டு கட்டு குழுவினரை கேலி செய்கிறாங்க. இதை வேடிக்கை பார்ப்பவன் வந்து சீட்டு கட்டு குழுவினர்கிட்ட போய் அடுத்த முறை வெற்றி பெறலாம் அப்படின்னு சமாதானம் சொல்ல அவங்க கோபம் கொள்கிறாங்க. உடனே அவங்க கோபத்தை பார்த்து பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு வேடிக்கை பார்ப்பவர். இப்போது சீட்டு கட்டு குழுவினரோட கோபம் நாற்காலிக்காரர் மேலே திரும்பிடுச்சு. சீட்டு கட்டு நம் மரபில் உண்டு என்றும் மனைவியை வைத்து ஆடுவது மரபு அப்படின்னு சொல்லி சீட்டு கட்டுக்காரர்கள் நாற்காலிக்காரரை அடிக்கிறாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு நாற்காலிக்காரர் அரைக்கூவல் போட இந்த நாடகம் இனிதே நிறைவு பெறுகிறது. அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது விவாதங்களை எளிய முறையில் இந்த நாடகத்தின் வாயிலாக விளக்கியுள்ளார் ஆசிரியர் நா முத்துசாமி ஐயா அவர்கள். பொதுமக்களை மையப்படுத்தியே அரசியல் கட்சிகள் செயல்படுகின்றன. அரசியல் கட்சிகளின் விவாதங்களுக்கும் சண்டைகளுக்கும் ஊடகங்களே காரணியாக அமைகின்றது. அவ்வாறு இருக்க அரசியல் கட்சிகளுக்கிடையே சண்டைகள் பெரிதாகும் போது ஊடகங்கள் காணாமல் போயிட மக்கள் மாட்டிக்கொள்கின்றனர் என்பதை இந்நாடகம் வெளிப்படுத்துகிறது.